வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு ஆம்ப்ளிஃபையர், ஒரு காம்பேக்டான ஆம்ப்ளிஃபையர். ஒரு ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னா அதில் பிரி ஆம்ப்ளிஃபையர் இருக்கும், டிரைவர் இருக்கும், அவுட்புட் இருக்கும், இதெல்லாம் சேர்ந்து இருக்கும். டிஃப்ரெண்ட் போர்டு யூஸ் பண்ணுவோம். பிடிக்கு தனி போர்டு யூஸ் பண்ணுவோம், பிரி ஆம்ப்ளிஃபையருக்கு தனி போர்டு யூஸ் பண்ணுவோம், கண்ட்ரோல் தனியாக வெளியே இருக்கும், பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு தனி போர்டு இருக்கும், பவர் சப்ளை தனியாக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தால் தான் டோட்டலாக ஒரு ஆம்ப்ளிஃபையர். பட் இதெல்லாம் ஒரு காம்பேக்ட் டிசைனில் கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர், கிளாஸ் டி ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, டிவிஏ 3116 D2 இந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய பவர் 50+50 வாட்ஸ் பவர். இந்த ஐசி யூஸ் பண்ண ஒரு போர்டு இப்போ ரெடிமேடாக இருக்குது. இந்த போர்டை உபயோகப்படுத்தி நாம் எப்படி ஒரு ஆம்ப்ளிஃபையர் மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு ஆம்ப்ளிஃபையரை மேக் பண்ணதுக்கு முன்னாடி நமக்கு என்ன செய்யணும், அந்த சம்மந்தமான ஒரு டேட்டா, தியரிட்டிக்கல் டேட்டா கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா, அதுதான் இப்போ கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனால இதுதான் ஒரு பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராம் இருந்தால் யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம், யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். அசம்பிள் பண்ண தெரியணும், கூடவே ட்ரபுள் வந்தால் சர்வீஸ் பண்ண தெரியணும். ட்ரபுள் வராத மாதிரி எலக்ட்ரானிக்கில் கிரியேட் பண்ண முடியாது, இனிமேல் வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வரும், வந்தால் சால்வ் பண்ண தெரியணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் சர்வீஸ் இன்ஜினியராக மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். யார் வேணாலும் சர்வீஸ் இன்ஜினியர் ஆகலாம், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், படிப்பு முக்கியம் இல்லை, படிப்பு இருந்தால் நல்லது. ஓகேங்களா, அதனால் உங்களுக்காக என்ன பண்ணிகிட்ருக்கோம், டெய்லி வீடியோ வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். ஓகேங்களா, இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து போர்டு. ஓகேவா, இந்த போர்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த போர்டில் வந்து ரெண்டு ஐசி இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது, இங்கே ஒரு ஐசி இருக்குது. இந்த இடத்துல NE5532, இது NE5532, ரெண்டு ஐசி இருக்குது. ஒரு ஐசி பிரியாம்பிளிஃபையர் ஆகும், இன்னொரு ஐசி என்னவா ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டால், டோன் கண்ட்ரோலாக வேலை செய்யுது. த்ரீ வே டோன் கண்ட்ரோல், வால்யூம், பேஸ், ட்ரிபிள், மிட்ரேஞ்ச் எல்லாமே இருக்குது. இது வந்து வால்யூம், ஓகே, ட்ரிபிள், மிட், பாஸ், இந்த நாலு கண்ட்ரோல் இருக்குது. இந்த போர்ட்லேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும், அசசரிஸ் எல்லாமே வந்துடும், அதாவது நாப், நட், ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்துடும். இதில் ஒரு ஹீட்ஷிங் பிளேட் இருக்குது, நீங்கள் மேற்கொண்டு ஹீட்ஷிங் பிளேட்லாம் தர வேண்டியதில்லை, ஏன்னா இதில் யூஸ் பண்ணுறது கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் போர்டு. இதிலுடைய சப்ளை வோல்ட் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு 12-24 வோல்ட் வரைக்கும் இதில் கொடுக்கலாம். மானோ பவர் சப்ளை, சிங்கிள் பவர் சப்ளை, சிங்கிள் பவர் சப்ளையில் எந்த ஹம் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு குவாலிட்டி ஆடியோ வரும். ஸோ நம்ம அசம்பிள் பண்ணணும், நம்ம தான் பிகினர்ஸ், நியூ கமர்ஸ், இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே வரோன்னு வச்சுக்கலேன், நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஆம்ப்ளிஃபையரை மேக் பண்ண தெரியணும். அப்போ தான் அந்த சர்க்கியூட் ஒயரிங் கனெக்ஷன்ஸ்லாம் நமக்கு மனப்பாடம் ஆகும், புரியணும். அதுக்காக தான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பிளாக் டயக்ராம் கொடுக்கறதுனால வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட அவங்களால அசம்பிள் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறாங்க, ஒரு ஆம்ப்ளிஃபையர் மார்க்கெட்டில் 3000 மேலே வரும், இதே ஒரு 50+50 வாட்ஸ் லீனியர் ஐசி யூஸ் பண்ணி, டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணும், அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணணும். சிம்பிளாக மேக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த ஒயரிங் டிசைன்லாம் தெரியணும், இந்த ஒயர் எங்கே சால்டர் பண்ணணும், இது எங்கே சால்டர் பண்ணணும், இன்புட் அவுட்புட் இதெல்லாம் வேணும் இல்லையா, அதுக்கு தான் உங்களுக்கு தெளிவாகவே இதில் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இந்த போர்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கு, ப்ளஸ் மைனஸ் மென்ஷன் பண்ணியிருக்கு. அதில் ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்தா போதும், ஸ்பீக்கருக்கு பொலாரிட்டி உண்டு, ப்ளஸ் மைனஸ் ஏற்கனவே தெரியும், வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நியூ காமர்ஸ் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் கண்ட்ரோல்லாம் இருக்குது, சொல்லி இம்போர்ட்டட் கண்ட்ரோல் நைஸாக இருக்கும், பக்காவாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு பிரி ஆம்ப்ளிஃபையர் ஐசி, தென் இது ரெண்டுமே ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர், ரெண்டு ஐசியுமே ஆப் ஆம் சுருக்கமாக சொல்ல வந்தால். ஓகே, இதில் வந்து இன்புட் சாக்கெட் இருக்குது, இந்த இன்புட் சாக்கெட் மூலிமா நம்ம சிக்னலை கொடுக்கணும், என்ன சிக்னல் கொடுக்குறோமோ அது ஆம்ப்ளிஃபை ஆகும். ஓகேவா, அது லோ ஃப்ரீக்வன்சியாக இருக்கலாம், ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கலாம், மிடில் ஃப்ரீக்வன்சியாக இருக்கலாம், ஓவரால் ஃப்ரீக்வன்சியாக இருக்கலாம். ஓகே, ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 20-20 க்ளோஸ் சைக்கிள் சொல்லியிருக்கேன். 20-15 க்ளோஸ் சைக்கிள்ஸ் தான் காதில் கேட்க முடியும், 15-20 இருக்க 20 க்ளோஸ் சைக்கிள்ஸ் அவ்வளோவா காதில் கேட்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். இதுக்குள்ள தான் ஆடியோடைய ஸ்பெக்ட்ரம் இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ஒட்டுமொத்த போர்டு வேலை செய்யணும்னா இந்த சாக்கெட்டில் ஜஸ்ட் ஒயரிங் இன்புட் பண்ண ப்ளக்கின் மாதிரி கொடுத்தா போதும், ப்ளஸ் 12 வோல்ட் கொடுக்கணும். இந்த SMBS மாடுல்,
இந்த எஸ்எம்எஸ் மாடல்லேருந்து 90 வோல்ட் ஏசியிலிருந்து 290 வோல்ட் ஏசி கொடுத்தாலும் இந்த எஸ்எம்எஸ் வேலை செய்யும். லோ வோல்ட் ஹை வோல்ட் இருந்தாலும் வேலை செய்யும். இது இந்த எஸ்எம்எஸ்லேருந்து 12 வோல்ட் அவுட்புட் வரும். இந்த 12 வோல்ட்டை இந்த MP3 மாடலுக்காக வேண்டி 5 வோல்ட்டாக ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், 5 வோல்ட் கொடுத்துக்கலாம். ஒரு ஆண்டனா இன்புட், ஏன்னா இது வந்து ஒரு மாடுல், எஃப்எம் ஃப்ரீக்வன்சி, ப்ளூடூத்து, ப்ளஸ் ஒரு எஸ்டி கார்டு எல்லாமே ப்ளே பண்ணலாம். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இதுலேருந்து அவுட்புட் எடுத்து லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் ஆடியோ அவுட்புட் எடுத்து நேராக இந்த இடத்துல கொடுத்து சாக்கெட்டில் கொடுத்துட்டா போதும். இதுக்கு ஒரு ஷாக்கெட்டு இந்த போர்டோடவே கையோடு வந்துடும். ஓகேங்களா? சிம்பிளாக அவ்வளோ தான். ஒரு மாடுல் சிக்னல் அவுட்புட் வந்து இன்புட் கொடுக்குறோம். இந்த போர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு, இந்த மாடுல் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு பவர் சப்ளை, எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை காம்பேக்டாக இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிட்டு கஷ்டப்பட வேணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும். யார் வேணால் ஈஸியாக அசம்பிள் பண்ணால் நல்ல குவாலிட்டி ஆடியோ பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? அதிகமாக ஹீட் ஆகாது, கரண்ட் டேக்கன் கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் இருக்கு இல்லையா, இந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த டயக்ராம் பார்த்தா யார் வேணாலும் அசம்பிள் பண்ணிடலாம். இதுக்கு மெயின் மெட்டீரியல் 3 தான், ஒரு எஸ்எம்பிஎஸ் மாடுல் ப்ளஸ் இந்த போர்டு. ஸ்பீக்கர் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா? சரி, இதெல்லாம் சேர்ந்து அசம்பிள் பண்ணணுன்னா ஒரு கேபினெட் வேணும் இல்லையா? சிம்பிளாக ஒரு கேபினெட், இந்த மாதிரி ஒரு கேபினெட் இருக்குது. இந்த மாதிரி கேபினெட் நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் கிட்டு பார்த்தீங்கன்னா 1600 ருபீஸ் வரும். நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் விலை கம்மியாக இருக்கும், நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தா அடுத்த நாள் உங்களுக்கு கொரியரில் வந்துடும். ஓகேங்களா? எல்லா அசசரி இன்க்ளூடிங். ஓகே, சரி. இந்த போர்டு இருக்கு இல்லையா, இந்த போர்டு பற்றி ஒரு டெமோ வரும். டெமோனால் உங்களுக்கு இந்த இன்புட் கனெக்ஷன்லாம் கொடுத்து எப்படி அவுட்புட் வருதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன ரிக்குயர்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டால் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு எஸ்எம்எஸ் மாடுல், இது MP3 மாடுல், இதுதான் போர்டு. ஓகேவா? இந்த போர்டில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த 3 இருந்தால் போதும், நம்மளால் அசம்பிள் பண்ண முடியும். நான் இந்த போர்டு வேணால் கொஞ்சம் எனலாஜ் பண்ணுறேன். நான் படத்தில் படமே காமிச்சது உங்களுக்கு, அதுக்கு தான் ஈஸியாக உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதுதான், இது வால்யூம் கண்ட்ரோல். ஓகேவா? இதில் ட்ரிபிள், மிடில், இது பாஸ் கண்ட்ரோல், இது ஈர்சிங் பிளேட், இதான் ஸ்பீக்கரோட அவுட்புட். அதுலேயே ப்ளஸ் மைனஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன், எந்த கன்ஃபியூஷன் வராது. இந்த இடத்துல சிக்னல் இன்புட்டுக்கு ஒரு சாக்கெட் இருக்குது, இந்த இடத்துல பவர் சப்ளை கொடுத்துரு. ரொம்ப ரொம்ப சிம்பிள், யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். அசம்பிள் பண்ணணுங்க தான் சேனலுடைய நோக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங்கின் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங், ஆல் இண்டக்ஷன் ஸ்டவ், எஸ்எம்பிஎஸ், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கோர்சஸ் எல்லாம் ஆன்லைன் நடத்திட்டுருக்கோம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணும், 30 நாள் ட்ரைனிங் வரும். டெய்லி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கிளாஸஸ் அனுப்பிச்சிடுவேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் டவுட்னா மதியம் 1 to 2 எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில், அப்போ தான் நான் ஏதாவது சொன்னால் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணத்தில் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஆன்லைன் இருவாளரும் பயிற்சி பலரும் நீங்கள் இருந்த இடத்துலையே வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் ட்ரைனிங் எடுக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட ஒரு டெமோ வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா?